சின்னத்திரை நடிகை சித்ரா மரணம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார் அவரது தந்தை. சித்ராவின் கணவர் ஹேம்நாத் மீது புகாரை முன்வைத்துள்ளதால் அவருக்கு நெருக்கடியான சூழல் உருவாக வாய்ப்புள்ளது. SA College of Arts and Science for admissions visit our website www.sacas.ac.in. சின்னத்திரை நடிகை சித்ராவின் மரணம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 2020 சித்ரா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சென்னை நசரத் பேட்டையில் இருக்கும் ஒரு விடுதி அறையில் தூக்கு போட்ட நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். ஆனால் தனது மகளின் மரணத்திற்கு அவரது கணவர் ஹேம்நாத் தான் காரணம் என்று பகீர் புகாரை முன்வைத்தனர் சித்ராவின் பெற்றோர். இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சித்ராவின் கணவர் ஹேம்நாத்தை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். தனது மகளின் மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்குமாறு சித்ராவின் தந்தை காமராஜ் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பான வழக்கு திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் சித்ராவின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சித்ரா மரணம் தொடர்பான வழக்கை திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் இருந்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்றும், வயது முதுமை காரணமாக தன்னால் வழக்கின் விசாரணைக்காக திருவள்ளூர் சென்று வருவதற்கு சிரமமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கில் சாட்சிகளாக உள்ளவர்கள் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருப்பதால் சென்னைக்கு மாற்றினால் வசதியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விசாரணையை தாமதப்படுத்தும் நோக்கில் ஹேம்நாத் பல்வேறு மனுக்களை தாக்கல் செய்து வருவதாகவும் மனுவில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். SA College of Arts and Science for admissions visit our website www.sacas.ac.in.